ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மெமோ எப்போ வரும் சார்? அதாவது கவுன்சிலிங் மெமோ இந்த குரூப் 4 2019 இதோட கவுன்சிலிங் மெமோ எப்போ வரும் சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு விஏஓ ஃபீல்டு சர்வேயர் இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி விட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், ஓகே அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் எப்படி ப்ரொமோஷன் இருக்கும், மற்ற அந்த ப்ரொமோஷன் அந்த ஜாப்போட ஒர்க் நேச்சர் என்ன சரிங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் லேடிஸ் எடுத்தால் லேடிஸுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் குரூப் 1 குரூப் 2 ஏ இது மாதிரி எக்ஸாம் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம் கரெக்டாக இருக்குமா, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா, ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்களாம் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி விடலை. ஸோ அவங்க எல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க, அது எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி மண்டே, அதாவது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு 5 o'clock இல்லைனா 5 to 6 o'clock 5 to 8 o'clock இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக உங்களுக்கே தெரியும், புதுசாக திருப்பி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி அந்த வேகன்சி வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு மேபி லேட் ஆகலாம். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்ல, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து வரத்துக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்ட்ரிவ் போஸ்டிங்க்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது. ஸோ 5 o'clock 5 o'clock ஒரு 5:30க்கு வந்து கவுன்சிலிங் முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட். இந்த கவுன்சிலிங் டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிப்ரவரி 17, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிப்ரவரி 17 வர அதிக வாய்ப்பு உள்ளது. 17 கன்ஃபார்ம் வரும், பிப்ரவரி 17ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ. கவுன்சிலிங் மெமோ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஆல்ரெடி கவுன்சிலிங் மெமோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே விட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோவும் ப்ளஸ் வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வேகன்சி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட் வர அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 500 to 600 வேகன்சி இன்க்ரீஸ் ஆக அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. அப்படி இன்க்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலும் பார்த்தீங்கன்னா, போன டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரேங்க் பார்த்தீங்கன்னா கிடைச்சதோட இந்த டைம் கம்ப்யூட்டர் ரேங்க் கண்டிப்பாக இன்னும் ஒரு 100 to 200 அதிகமாக கிடைக்க தான் அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து குரூப் 1 கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த குரூப் 1 கவுன்சிலிங்கில் மொத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 181 போஸ்டிங் சம்திங். இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த குரூப் 4 எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து சேம் சிலபஸ் தான். ஸோ அதனால் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 30 பேர் டாப் ரேங்கில் இருக்கிறவங்க குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க குரூப் 1ல போஸ்ட் எடுத்துட்டாங்க, அவங்க குரூப் 4 கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 30 வேகன்சின்றது பின்னாடி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 30 வேகன்சி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 கவுன்சிலிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கவுன்சிலிங் நடந்துச்சு. அதோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 400 சம்திங். அந்த 400 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 செலக்ட் ஆனவங்க தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து கவுன்சிலிங் எடுத்து போஸ்டிங் எடுத்து முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து குரூப் 4 கவுன்சிலிங் யாரும் வரமாட்டாங்க. ஸோ ரவுண்ட் பண்ணும்போது குரூப் 1ல ஒரு 40, 70, 60 பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பேருக்கு வந்து குரூப் 4 கவுன்சிலிங்கில் பின்னாடி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி மண்டே பார்த்தீங்கன்னா குரூப் 2 கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ அதோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா
1300 சம்திங். ஸோ அந்த குரூப் டூ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10 to 15 பேர் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த 1300 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 பேர்னாச்சும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டு போஸ்டிங் எடுக்கிற நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு குரூப் டூவில் போஸ்டிங் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோருக்கு வர மாட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 100 வேகன்சி, இதில் ஒரு 500 வேகன்சி வச்சா கூட 600 பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மற்ற எக்ஸாமில் போயிட்டாங்க. அவங்க டாப் ரேங்கில் குரூப் ஃபோரில் இருப்பாங்க. ஸோ இந்த 600 வேகன்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதனால் மட்டும்தான் வந்து இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கிறது லேட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஸோ இப்போ குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு அதான் வந்து அவங்க ஆர்டராக நடத்திட்டு வராங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது இதான் சொன்னாங்க, அப்படி நடத்தினா மட்டும்தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த வாய்ப்புன்றது கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதில் 600 உங்களுக்கு நல்லா தெரியும். போன டைம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கவுன்சிலிங் 2018ல் 3 டைம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வேகன்சி வந்தது அதே தான், அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கவுன்சிலிங் வரும்போது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஓ வேகன்சி, அதாவது கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கும் போதே விஓ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்வேர்டு வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அகைன் வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 வேகன்சி இன்க்ரீஸ் ஆக அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் எக்ஸாமில் போனவங்களை விட கம்ப்யூட்டர் ரேங்கை விட இந்த டைம் எக்ஸாம் கம்ப்யூட்டர் ரேங்க் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ஒரு 100 to 200 கம்ப்யூட்டர் ரேங்க் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. இது எதிர்த்து சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 கவுன்சிலிங்கோ இல்லை வந்து குரூப் 4 இது குரூப் 2 கவுன்சிலிங்கோ கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கவுன்சிலிங்கோ வந்து நடக்கலை. ஸோ இந்த டைம் இந்த 3 கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ அதில் இந்த குரூப் ஃபோர் இருக்கிறவங்களாம் அதுக்கு ஜாப் போயிட்டு போதாங்க. ஸோ பின்னாடி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கூட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் நைட் தெரியும். இந்த அகைன் வேகன்சி இன்க்ரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போனா கவுன்சிலிங் நடக்கும்போது தெரியும். இப்போ நம்மளோட கேள்வி கவுன்சிலிங் மெமோ எப்போ வரும்? டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கவுன்சிலிங் டேட் இது 3 கொஸ்டின் ஆன்சரும் இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் மெமோ வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு வரும். நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். நம்ம வந்து கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வச்சு தான் கூப்பிட போகிறாங்க. ஸோ நம்ம ஓவரால் ரேங்கை விட அந்த சீரியல் நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவி அப்லோடு வந்து ஒரு 200 to 300 பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எப்படின்னா முன்னாடி ரேங்க் இருக்கும் வராது, ஒரு இந்த 3000 மேலே ரேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா ஓவரால் ரேங்க், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அவங்க ரேங்க் இருக்கிறத விட இன்னும் ஒரு 200 to 300 ரேங்க் வந்து அதாவது 200 to 300 சீரியல் நம்பர் முன்னாடி போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து சிவி அப்லோட் ஸ்டேட்டஸ் இன்னும் விடலை. ஸோ இப்போ அந்த டேட்டா சிவி மெமோ விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த 200 to 300 சீரியல் நம்பர் முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படியே முன்னாடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஜாப் கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் பற்றி போட்டிருக்கோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா சர்வே, செகண்ட் போட்ட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் பற்றி போட்டிருப்போம், ஊரக வளர்ச்சித்துறை. இந்த 3 டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கோம். இனி வரும் காலங்கள் வந்துச்சுன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த 3 டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கான ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய மற்றதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஜாப் எடுக்க போகிறவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு எதுனா ஒரு வந்து டிபார்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம், அதனுடைய ப்ரமோஷன் எப்படி இருக்கும், ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 3 ரீசன் கோர்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கவுன்சிலிங் மெமோ ப்ளஸ் வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் குவஸ்டின் முக்கியமானது அகைன் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 500 to 600 வேகன்சி அகைன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.